ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்றைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், புக் ஆஃப் மலாக்கி, மல்கியாவின் புஸ்தகம், மைனர் ப்ராஃபட்ஸ். மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர். இப்போ நம்ம கடைசி புக்குக்கு வந்துட்டோம். யார் அந்த ப்ராஃபட்? மலாக்கி. ஸோ இந்த மல்கியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் மல்கியாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை, ஈசா அண்ட் ஜாக்கப் பிரதர் தான், ஆனால் ஆண்டவர் யாரை நேசிச்சாங்க? அந்த ஜேக்கப், அந்த இஸ்ரேல். முதலாம் அதிகாரம் 2 வசனத்தில், ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஈசாவையோ நான் வெறுத்தேன். அப்போ இந்த முதலாம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ஆண்டவருக்கு இந்த சாக்ரிஃபைஸ் மூலமாக கொடுக்க வேண்டிய ஹானர் கொடுக்கப்படவில்லை. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? மலாக்கி சாப்டர் 1 வர்ஸ் 13 நான் வாசிக்கிறேன். When you bring injured, crippled or diseased animals and offer them as sacrifices, Should I accept them from your hands? Says the Lord. ஆண்டவர் சொல்ல வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஜனங்களுடைய ஃப்ளாக்ஸில், அவங்களுடைய மந்தைகளில் நல்ல கடா இருக்குது, நல்ல ஷீப்ஸ் இருக்குது, நல்ல கோட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நல்ல பெஸ்டானதை நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் தேட் அவங்க என்ன பண்ணுறாங்க? கிரிப்பிள்டு, டிசீஸ்டு, இன்ஜர்டு, இப்படிப்பட்டதை கொண்டு போய் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அப்போ ஆண்டவர் அந்த சாக்ரிஃபைஸ் ஏற்றுக்கிடுவாரா? நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர்! அப்போ அவருக்கு இப்படி நம்ம அலட்சியமாக சாக்ரிஃபைஸ் பண்ணனா, நிச்சயமாக அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அப்போ ஆண்டவர் எதை ஏற்றுக்கொள்வார்? பெஸ்ட். கிவ் யுவர் பெஸ்ட் டு காட். எப்படிப்பட்ட ஆஃபரிங்காக இருந்தாலும் உங்களுடைய பெஸ்ட்டாக நீங்கள் கொடுங்க. காணிக்க பணம் போடுறீங்களா? பெஸ்ட்டாக கொடுங்க. ஃப்ரூட்ஸ் எதாவது கொண்டு போகிறீங்களா சர்ச்சுக்கு? நல்ல பெஸ்ட்டான ஃப்ரூட்ஸ் கொண்டு போங்க. கார்மெண்ட்ஸ் ஏதாவது, துணிமணிகள் கொண்டு போகிறீங்களா? நல்ல பெஸ்ட்டானதை கொண்டு போய் வைங்க. சர்ச்சுக்கு ஃபர்னிச்சர் எதாவது வாங்கி கொடுக்குறீங்களா? நல்ல பெஸ்ட்டானதை வாங்கி கொடுங்க. ஸோ ஆண்டவர் விரும்புவது ஒரே ஒரு காரியம்தான், ஆண்டவருக்கு மிச்சம் மீதியெல்லாம் கொடுக்காம உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட்டை நீங்கள் அவருக்கு என்ன பண்ணுங்கள்? சாக்ரிஃபைஸாக, காணிக்கையா நீங்கள் ஆண்டவருக்கு கொடுங்க. அதை தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட விரும்புகிறாங்க, சரியா? ஸோ இதுதான் மலாக்கி சாப்டர் 1 பார்க்குறோம். நான் மலாக்கி சாப்டர் 2, மல்கியா 2 அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு? 2 அதிகாரத்தில் நம்ம யாரை குறித்து பார்க்குறோம்? 2 அதிகாரத்தில் ப்ரீஸ்ட் குறித்து பார்க்குறோம், சரியா? ஆசாரியர்கள். அப்போ ஆசாரியர்கள்னால் யார்? அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ இந்த ஆசாரியர்கள் யார்? தே ஆர் மெசஞ்சர் of the Lord, messenger of the Lord Almighty. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆண்டவருடைய மெசேஜ், ஆண்டவருடைய வார்த்தைகளை அவங்க எல்லாருக்கும் அறிவிப்பாங்க. யாரு? இந்த பிரீஸ்ட். ஸோ இவங்களும் கர்த்தருடைய தூதர்களுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணுறாங்க, சரியா? அப்போ அவங்க வாய்களிலிருந்து என்ன வருமா? ஆண்டவருடைய வார்த்தைகள். அப்போ அந்த பிரீஸ்டெலாம் எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை மட்டும் வாசிக்கிறேன். மலாக்கி சாப்டர் 2 வர்ஸ் 7, ஆர் மல்கியா 2 அதிகாரம் 7 வசனம், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். மலாக்கி சாப்டர் 2 வர்ஸ் 7, ஃபார் த லிப்ஸ் ஆஃப் அ பிரீஸ்ட் ஆட் டு ப்ரிசர்வ் நாலேஜ் அண்ட் ஃப்ரம் ஹிஸ் மவுத் men should seek instruction because he is a messenger of the Lord Almighty. அப்போ ஆண்டவருடைய மெசஞ்சராக இருக்கிறதுனால இந்த ப்ரீஸ்ட் அவங்களுடைய லிப்ஸ், அவங்களுடைய வாயிலிருந்து, அவங்களுடைய மவுத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தேடுவாங்களாம். ஸோ இதே மாதிரி நாமும் நம்முடைய ப்ரீஸ்ட், நம்முடைய போதகர்கள் நமக்கு சொல்லக்கூடிய காரியங்களை கேட்டு, அவங்க கொடுக்குற மெசேஜ், அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன், அதன்படி நாமும் நடந்தால் கர்த்தருடைய வழியை விட்டு விலகாதிருப்போம். ஏன்னா இந்த பிரீஸ்டெல்லாம் யார்? தே ஆர் மெசஞ்சர் ஆஃப் த லார்ட் அல்மைட்டி. ஸோ
ரெண்டு அதிகாரம் பார்த்தாச்சு. அடுத்தது சாப்டர் த்ரீ. சாப்டர் த்ரீல என்னத்தை இந்த மலாக்கி இன்சிஸ்ட் பண்றாரு, ஆண்டவர் இந்த மலாக்கி மூலமா என்னத்தை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, டைத் ஆர் தசம பாகம். ஸோ தசம பாகத்தை குறித்து எழுதியிருக்கிற அந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். மலாக்கி சாப்டர் த்ரீ வர்ஸ் டென், பிரிங் த ஹோல் டைத் இன் டு த ஸ்டோர் ஹவுஸ் தட் தேர் மே பி ஃபுட் இன் மை ஹவுஸ். Test me in this, says the Lord Almighty, and see if I will not throw open the floodgates of heaven and pour out so much blessing that you will not have room enough for it. மல்கியா 3:10, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ ஆண்டவருக்கு நம்ம டைத்து கொடுத்து கூட டெஸ்ட் பண்ணலாமா? ஆண்ட சொல்லுங்க, என்னை சோதிச்சு பாருங்க. பட் ரொம்ப முக்கியமான காரியம், ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க வேண்டும், அதற்காக தசம பாகம் செலுத்தப்பட வேண்டும். ஸோ இப்படி ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க வேண்டும். அப்போ எதற்காக? நான் ஒரு சில சம்பவங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், சர்ச்சஸ்லாம் கட்டும்போது பெரிய பெரிய டவர்லாம் வச்சு கட்டுவாங்களாம். அப்போ நைட் ஆகிட்டுனா அந்த டவர் மேலே அந்த கிராஸ்க்குள்ளே லைட்டு தெரியும், சரியா? அப்போ எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஒரு டவர் இருக்குன்னா அந்த டவர் மேலே அந்த கிராஸ் லைட் க்ளீனாக தெரியும். இப்போ அந்த டைமில் கார் கிடையாது, டாக்ஸி கிடையாது, பஸ்ஸு கிடையாது, மக்கள் அந்த மாட்டு வண்டி, குதிரை வண்டி, இப்படிப்பட்ட அந்த காட்டில் தான் போவாங்களாம், சரியா? ஸோ அப்படிப்பட்ட அந்த வண்டி கூட சிலவங்க போக முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நிறைய பேர் நடந்து போவாங்களாம், பல மைல்ஸ் வாக் பண்ணுவாங்களாம், வாக் பண்ணுவாங்களாம். அப்போ சம்டைம் லேட் நைட் ஆகிட்டுன்னு வச்சுக்கணுங்களேன், அக்கம் பக்கத்தில் சாப்பிட எதுவும் கிடைக்கல, தங்குறதுக்கு எதுவும் இடம் இல்லை அப்படின்னு சொன்னால், தூரமாக ஏதாவது தெரிஞ்சுதா தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு சர்ச்சுக்குள்ள டவர், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படியே ஒரு கிராஸ், அப்படியே கூர்மை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சர்ச் இருக்குது. அப்போ இங்கே போனால் நமக்கு சாப்பாடு கிடைக்கும், இங்கே போனால் நம்ம நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப் நிறைய ட்ராவலருக்கு இருக்கும், சரியா? ஸோ அப்படிப்பட்ட நம்பிக்கையோட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இது மாத்திரம் கிடையாது, இன்னுமாக நம்ம பார்த்தோன்னு சொன்னால் நிறைய ஏழைகள் இருக்காங்க. நம்ம சபைகளை சுற்றிலும் நிறைய பேர் வருவாங்க. ஏழை எளிய குடும்பங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், சாப்பாடு கொடுக்குறோம், அவங்களுக்கு துணிமணிகள் கொடுக்குறோம், இப்படி பல காரியங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் சர்ச்சஸ்லேருந்து கொடுக்கறதுனால. நம்ம என்ன பண்ணணும், சர்ச்சுக்கு கொடுத்தா தான் சர்ச்சிலேருந்து அடுத்தவங்களுக்கு அல்லது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய முடியும். நம்ம கொடுக்கலன்னா அவங்க எப்படி கொடுப்பாங்க? ஸோ எனவே உங்களால் இயன்ற மட்டும் சபைகளுக்கு நல்லா செய்யுங்க. நாட் ஓன்லி டைத், உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யுங்க, சபைகளுக்கு செய்யுங்க. சபைகள் ஆகாரம் திருப்தியாக இருக்கட்டும், சபைக்கு வர ஜனங்கள் திருப்தியாக செல்லட்டும், ஏழை எளிய மக்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகட்டும், நிவர்த்தி ஆகட்டும். ஸோ அதற்கு நீங்களும் நானும் கொடுக்குற காணிக்கை அல்லது தசம பாகம் பிரயோஜனமாக இருக்கட்டும். ஓகே சில்ட்ரன், ஸோ இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்போமே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஆண்டவருக்கு பெஸ்ட்டான ஆஃபரிங் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, நாட் கம்பல்சரி, ட்ரை பண்ணலாம். பட் நல்லா வளர்ந்து நல்லா சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ஏர்னிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டவருக்காக உங்களுடைய பெஸ்ட்டான காணிக்கைகளை கொடுங்க. ஓகே சில்ட்ரன், ஸோ இப்படியாக நீங்கள் ஆண்டவருக்கு புரியமாக ஆண்டவருடைய வழியில் நம்ம நடந்தோன்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், சரியா? ஸோ முதல் அதிகாரம், ரெண்டாம் அதிகாரம், மூன்றாம் அதிகாரம் பார்த்தாச்சு. பட் நம்ம ஆண்டவருடைய வழியில் நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவாங்க அப்படிங்கிறத 4:2 நம்ம தியானிப்போம், சரியா? மலாக்கி சாப்டர் 4:2, பட் ஃபார் யூ ஹூ ரெவியர் மை நேம் The Son of Righteousness will rise with healing in its rays, and you will go out and frolic like well-fed cows. Malkiah
நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம். யாருக்கு ஆரோக்கியம்? கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். சரியா? ஸோ எனவே ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமாக ஒவ்வொரு நாள் நடங்க. ஓகே சில்ட்ரன், ஸோ நம்ம இதோட இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட் முடிகிறது. மேக்ஸிமம் கவர் பண்ணலை, பட் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் கவர் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களால் ஏன்ட மட்டும் ஃப்ரம் ஜெனசிஸ் டு மலாக்கி வரைக்கும் இந்த ஸ்டோரியை நீங்கள் கண்டினியூஸாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ எந்த டவுட் இருந்தாலும் எப்போ வேணாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு நான் பதில் சொல்ல ஆவலோடு காத்திருக்கிறேன். என்னுடைய ஒரே விருப்பம், என்னுடைய ஒரே ஆசை, ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வேதத்தை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்க வேண்டும். நல்லா நம்ம பைபிளை படித்து நம்ம அந்த பைபிளோட அந்த வழியில் நம்ம நடக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. எனவே டியர் சில்ட்ரன், ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ஹம்பிள் ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு பைபிளை படிங்க, தயவு செஞ்சு பைபிளை படிங்க, தயவு செஞ்சு டெய்லி பைபிளை படிங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்கூல் ஒர்க்ஸ் இருக்கலாம், எவ்வளோ கிளாஸஸ் ஒர்க்ஸ் இருக்கலாம், எவ்வளோ ஹோம் ஒர்க்ஸ் இருக்கலாம், பட் எல்லாத்தையும் விட முக்கியமானது இந்த பைபிள், எல்லாத்தையும் விட முக்கியமானது இந்த வேதாகமம். எனவே மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் ரீட் பைபிள் எவ்ரிடே, ப்ளீஸ் ரீட் பைபிள் எவ்ரிடே. ஓகே சில்ட்ரன், ஸோ நீங்கள் நிச்சயமாக டெய்லி வாசிப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருக்குள் நம்புகிறேன். டேக் கேர், பை பை, தேங்க்யூ.